எல்லாருமே கேக்குறீங்க மெட்டீரியல் பேக்கை ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்ப என்ன பிஜிமிக்கு மெட்டீரியல் பேக் வராது அப்படின்ட்டு ஃபைனல் பண்ண அந்த விபின். இந்த வீடியோவில் நம்ம இதை பத்தி பார்க்க போறோம். அப்படின்னா பிஜிமில 999 யூசிக்கான மெட்டீரியல் பேக் இருந்துச்சுல, அந்த மெட்டீரியல் பேக் வந்துட்டு ரிமூவ் பண்ணிருக்காங்க. ஸோ இதனால நிறைய பேர் கமெண்ட்ல கேட்குறாங்க, ஏன் அப்புறம் வந்துட்டு பிஜிமில மெட்டீரியல் பேக்கை ரிமூவ் பண்ணாங்க, இனிமே பிஜிமிக்கு மெட்டீரியல் பேக் வராது அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. மக்களே, இந்த வீடியோவில் வந்துட்டு ஏன் மெட்டீரியல் பேக்கை ரிமூவ் பண்ணிருக்காங்க, கூடவே பிஜிமோட 2.7 அப்டேட்ல வந்துட்டு என்னென்ன பேக் வந்துட்டு இதே மாதிரி ஷாப்ல ஆட் பண்ண போறாங்க எல்லாத்தையுமே இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். இப்போ நீங்க பிஜிமில ட்ரெஷர்ல பேக்ல போயிட்டு செக் பண்ணி அங்க வந்து மெட்டீரியல் பேக் உங்களால வந்து பார்க்க முடியாது, ஜஸ்ட் வந்து அந்த பிரீமியம் கிரியேட்டரோட பேக் மட்டும் தான் வந்துட்டு ஆட் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த மெட்டீரியல் பேக் வந்து பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு பிஜிமில் வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக பிஜிமில் வந்துட்டு ஏன் மெட்டீரியல் பேக் வந்துட்டு ரிமூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த கிரியேட் சிஸ்டம் இருக்குல்ல, கிரியேட் மீன்ஸ் இந்த பேக் சிஸ்டம் இருக்குல்ல, இதை வந்துட்டு பப்ஜி மொபைல்லேருந்து எடுக்காமல் இவங்க வந்துட்டு பப்ஜி மொபைல் கேஆர் வெர்ஷன்லேருந்து எடுத்திருக்காங்க. பப்ஜி மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா 560 யூசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மெட்டீரியல் அண்ட் ஒரு பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி வீக் ரிடீம் பண்ணிக்க முடியும், அது வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பயரே ஆகாது. பட் பப்ஜி மொபைல் கேஆர் வெர்ஷனை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு அந்த மாதிரி வந்து கிடையாது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 999 யூசிக்கு வந்துட்டு ரேண்டமாக ஒரு மெட்டீரியல், ரெண்டு மெட்டீரியல் இல்லை மூணு மெட்டீரியல் உங்களுக்கு ரேண்டமாக ஏதாவது ஒன்று கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் இந்த கிரியேட் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் வரதுக்கு முன்னாடி எக்ஸ்பயர் ஆகும். அங்கே எல்லாமே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நான் என்னோட பப்ஜி மொபைல் கேஆர் வெர்ஷன் ஓப்பன் பண்ணிட்டேன். இதை வந்துட்டு ஷாப்பை வந்து கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ட்ரெஷர் இருக்கும். இந்த ட்ரெஷரை வந்து கிளிக் பண்ணிட்டு பேக்ஸை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே ஏகப்பட்ட பேக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் எல்லா பேக்ஸுமே வந்துட்டு நம்ம பிஜிமிக்கு வராது, பட் ஒரு சில பேக் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்டேட்டில் நம்ம பிஜிமிக்கு வரும். அது எந்த பேக் அப்படின்றதே உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெட்டீரியல் பேக், இந்த மெட்டீரியல் பேக் வந்து கிளிக் பண்ணும்போது இங்கே டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 3 மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க, 1, 2, இல்லை 3. இதில் வந்துட்டு ஏதாவது ரேண்டமாக வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதே சேம் கான்செப்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிஜிமிக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கிரியேட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி அப்டேட் வர்றதுக்கும் ஒரு 1 வீக் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரியேட் எக்ஸ்பயர் ஆகும். இங்கே கீழே பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு தெரியும் சேல்ஸ் எண்ட் ஆன் 2023 9 அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிஜிமிக்கும் டேட் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த டேட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரியேட் எக்ஸ்பயர் ஆகும் அப்படின்னு. அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிஜிமிக்கு வந்துட்டு அந்த கிரியேட் வந்துட்டு எக்ஸ்பயர் ஆச்சு, ஐ மீன் அந்த மெட்டீரியல் பேக் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பயர் ஆச்சு. இனிமேல் எப்போ ஆட் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த புது அப்டேட் பிஜிமிக்கு இந்த 2.7 அப்டேட் வருதுல, இந்த 2.7 அப்டேட் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்துட்டு மெட்டீரியல் பேக் வந்துட்டு நம்ம பிஜிமில் ஆட் பண்ணுவாங்க. இந்த பப்ஜி மொபைல் கேர் வெர்ஷனோட கான்செப்டை யூஸ் பண்ணதை விட பப்ஜி மொபைலோட கான்செப்டை யூஸ் பண்ணிருக்கலாம். எனக்கு 999 யூசி வாங்கிட்டு எல்லா தடையும் ஓப்பன் பண்ணும்போது ஒரே ஒரு மெட்டீரியல் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பப்ஜி மொபைல் வந்துட்டு 560 யூசி கொடுத்து நம்ம ஒரு பேக் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஒரு மெட்டீரியல் ஒரு பெயிண்ட் டப்பா கேரண்டடாக வந்து கிடைக்கும். இவனுக்கு வந்துட்டு 999 யூசி வாங்கிட்டு ஸ்கேம் பண்ணுறாங்க. ஆனால் நிறைய பேர் வந்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ப்ரோ நான் 5 வாட்டி ஓப்பன் பண்ணிட்டேன், 4 வாட்டி ஓப்பன் பண்ணிட்டேன், எல்லா டைமுமே வந்துட்டு ஒரு மெட்டீரியல் தான் ப்ரோ கிடைக்குது அப்படின்னா நீங்கள் ஏதாச்சும் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 3, 2 ஏதாவது கிடச்சிருக்கு அப்படின்றத கண்டிப்பாக கமெண்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்த அப்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது மெட்டீரியல் பேக் உங்களால் வந்து பார்க்க முடியும். மோடிஃபிகேஷன் மெட்டீரியல் பீசஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டில் உங்களால் வந்து பார்க்க முடியும். இந்த பேக் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்துட்டு 120 யூசி கொடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பேக் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி உங்களால் ஒரு டைம் ஓப்பன் பண்ண முடியும். இதிலே வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் ரேண்டமாக தான் வந்து கொடுத்துருப்பாங்க, 1லேருந்து 10 வரைக்கும் உங்களுக்கு ரேண்டமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த பேக் வந்து பார்த்தீங்கன்னா பிஜிமில் கேரண்டடாக நெக்ஸ்ட் அப்டேட்டில் வந்து பார்க்க முடியும். ஆக்சுவலாக வந்துட்டு இதில் எவ்ரி டைம் ஒரு மெட்டீரியல் கிடச்சிது அப்படின்னா லாஸ் தான், பட் எவ்ரி டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மெட்டீரியலோ ரெண்டு மெட்டீரியலோ இல்லை 5 மெட்டீரியலோ கிடச்சிது அப்படின்னா மேலே இருக்கிற பேக் இருக்குல்ல அதை விட வந்துட்டு ரொம்ப கம்மியான ப்ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மெட்டீரியல் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மோடிஃபிகேஷன் மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா 10 பீஸை நீங்கள் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா ஒரு மோடிஃபிகேஷன் மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் கம்பேர் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இந்த பேக் வந்து பார்த்தீங்கன்னா கேரண்டடாக நம்ம பிஜிமில் நெக்ஸ்ட் வந்து பார்க்க முடியும். இதுக்கு கூடவே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பேக் வந்து கொடுத்துருக்காங்க, இந்த 180 பேக்கு. இந்த பேக் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுட் தான் நம்ம பிஜிமிக்கு வருது. ஸோ இந்த பேக் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் டைமில் ஒரே ஒரு டைம் தான் பர்ச்சேஸ் பண்ண முடியும் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. ஸோ லைஃப் டைம் அப்படின்ற போது வந்துட்டு சீசன் இவன் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்களா, இல்லை வந்துட்டு ஒரு வாட்டி பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் திரும்ப இந்த பேக் வரவே வராது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்களா அப்படின்றது எனக்கு கன்ஃபார்மாக தெரியலாம். ஸோ இதிலே வந்துட்டு ரேண்டம் தான், 1லேருந்து 10 வரைக்கும் உங்களுக்கு ரேண்டமாக வந்து கிடைக்கும். ஸோ இதுக்கு வந்துட்டு அந்த டெய்லி பேக்கே வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லுவேன். அது 180 யூசிக்கு வந்து கிடைக்கும், இது வந்துட்டு 120 யூசிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கிரியேட், என்ன கிரியேட் வரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரியேட், இந்த மெத்திக் எம்பலம் ஃப்ராக்மெண்ட் கிரியேட் இருக்குல்ல, இது வந்து பார்த்தீங்கன்னா பிஜிமில் நெக்ஸ்ட் அப்டேட்டில் உங்களால் வந்து பார்க்க முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு பேக் உங்களால் பர்ச்சேஸ் பண்ண முடியும். இதிலே வந்து பார்த்தீங்கன்னா ரேண்டமாக 1லேருந்து 10 வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன் வந்துட்டு இந்த மெத்திக் எம்பலம் பேக் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான ரேட்டில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஆக்சுவல் அந்த மெத்திக் எம்பலம் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 30 நீங்கள் கம்பைன் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அந்த மோடிஃபிகேஷன் மெட்டீரியல் பீசஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 கம்பைன் பண்ணிங்க அப்படின்னாலே ஒரு மெட்டீரியலாக வந்து சேஞ்ச் கன்வெர்ட் ஆகிடும். பட் இது வந்துட்டு அப்படி கிடையாது, நீங்கள் டோட்டலாக வந்துட்டு 30 கம்பைன் பண்ணால் தான் வந்துட்டு ஒரு மெத்திக் எம்பலமாக உங்களால் கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இதனால தான் வந்துட்டு 42 யூசிக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக் நீங்கள் வந்துட்டு டெய்லி ஓப்பன் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு நெக்ஸ்ட் அப்டேட்டில் வந்துட்டு மெத்திக் எம்பலம் ஆட் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு மெத்திக் ஃபாஜ் உங்களால் வந்து பார்க்க முடியும். பப்ஜி மொபைலில் கொடுத்துருக்க மாதிரி வந்துட்டு மெத்திக் ஃபாஜ் உங்களால் வந்து பார்க்க முடியாது. பப்ஜி மொபைல் கேஆர் வெர்ஷனில் கொடுத்துருக்காங்கல்ல,
இதே மாதிரி மித்திக் ஃபார்ஜ் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் பிஜிஎம்ல வந்து பார்க்க முடியும். ஸோ ஒரு 4-5 அப்கிரேடபிள் ஸ்கின்னும் கூடவே வந்துட்டு ஒரு 2-3 மித்திக் அவுட்ஃபிட் மட்டும்தான் வந்துட்டு 2.7 அப்டேட்ல பிஜிஎம்ல உங்களால் வந்து பார்க்க முடியும். மக்களே இவ்வளோ பேக் தான் வந்துட்டு நம்ம பிஜிஎம்ல நெக்ஸ்ட் 2.7 அப்டேட்ல வரப்போகுது. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படி நம்புறேன். பிடிச்சிருந்த அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அண்ட் இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐகானை ஆல்ல போட்டுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.